ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிகமான டீம். இந்த வீடியோவில் ஃபாரஸ்ட் வாட்சர் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018 ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமினேஷனில் கேட்ட கொஷின் பேப்பர். ஓகேங்களா, 10-12-2018 பேட்ச் 2 இருந்த கேள்விகள். ஏற்கனவே முதல் பகுதியில் ஒரு 30 கேள்விகள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பகுதியில் இன்னும் ஒரு 30 கேள்விகள் நம்ம வந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக இந்த வீடியோ நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லி நைட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக அப்டேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அதே போல் ரயில்வே இல்லை ஃபாரஸ்ட் எக்ஸாமினேஷன் இல்லை டிஎன்எஸ்சிக்கு நீங்கள் போக பண்ணுறீங்க அப்படின்னா 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய ஆன்லைன் வீடியோ கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த ஆன்லைன் வீடியோ கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் அதே போல் டெஸ்ட் பேச்சஸும் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இதுக்கான டீட்டெயில் எல்லாமே நம்முடைய வெப்சைட் adhimanteam.com கொடுத்துருக்கோம். சரிங்களா, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃப்ரீ பிடிஎஃப் அண்ட் டெஸ்ட் எல்லாமே வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அதே போல் இதுக்கான இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஃபாரஸ்ட் வாட்சருக்கான கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 வித் டெஸ்ட் பேச்சஸும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ வேணுன்றவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேர்வுக்கு இனிமேல் வந்து 30 நாள் மட்டும்தான் இருக்குது. ஓகே, முதல் கேள்வி பார்க்கலாமா? எஸ், கொஸ்டின் நம்பர் 181. சாரி, பின்வருவனவற்றுள் எந்த கணியில் கூரிய கொக்கிகள் போன்ற அமைப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தியம். சரிங்களா, சாந்தியத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார் பாயிண்டட் ஸ்டீப் ஹூக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். கூரிய கொக்கிகள் போன்ற அமைப்பில் அதனுடைய கணியில் ஃப்ரூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூரிய கொக்கிகள் போன்ற அமைப்பு இருக்கும். சரிங்களா, இது நீங்கள் பார்த்தாலே சொல்கிற மாதிரி இந்த ஆப்ஷன்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். தக்காளியில் இருக்காது, கொய்யாவில் இருக்காது, அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திரா காந்தி வன உயிரின சரணாலயம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சேங்க்சுரி இஸ் லொக்கேட்டட் அட் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலை. எங்கே இருக்கு? ஆனைமலையில் இருக்குது. சரிங்களா, ஆனைமலை ஹில்ஸ். அடுத்து எக்ஸ்பென்ஷன் ஃபார் ஏடிபி, ஏடிபியினுடைய விரிவாக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிபிக்கு என்ன, அடினோசின் ட்ரை பாஸ்பேட். ஏடிபி அப்படிங்கிறது அடினோசின் ட்ரை பாஸ்பேட் அப்படிங்கிறது தான் சரியான விடை. முதல் ஆப்ஷன் தான் சரி. சரிங்களா, அடினோசின் ட்ரை பாஸ்பேட் ஏடிபிக்கான விரிவாக்கம், நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அடுத்து சுவாசித்தலுக்காக தங்கள் வேர்களை 180 டிகிரி நேர் செங்குத்தாக கொண்ட தாவரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டேஷ் ரூட்ஸ் டன் 180 டிகிரி அப்ரைட் ஃபார் ரெஸ்பிரேஷன். சரிங்களா, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ரைசோபோரா. ரைசோபோரா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். சரிங்களா, சுவாசத்திற்காக வேர்களை 180 டிகிரி நேர் செங்குத்தாக கொண்ட தாவரம் அப்படிங்கிறது ரைசோபோரா. ஓகே, முதல் ஆப்ஷன். அடுத்து தாவரங்கள் நீரில் மிதப்பதற்கு ஏதுவாக உதவும் திசு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரன் கைமா. என்னது ஏரன் கைமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்கள் நீரில் மிதப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய திசு. ஓகே, அடுத்து மரகந்த பையிலிருந்து மகரந்த தூள்கள் சூலகமுடியை சென்றடியும் செயல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மகரந்த பையிலிருந்து மகரந்த தூள்கள் சூலகமுடியை சென்றடையும் செயல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது என்னது, மகரந்த சேர்க்கை. ஸோ முதல் ஆப்ஷன். ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பார்த்தினோ கார்பிக் கணிகளுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்தினோ கார்பிக் கணிகளுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லலாம், ஃப்ரூட்ஸ். பார்த்தினோ கார்பிக் ஃப்ரூட்ஸ் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா திராட்சை, திராட்சைகள், கிரேப்ஸ். ஓகே, அடுத்து குன்றல் பகுப்பின் போது குரோமோசோம்களில் 4 கரங்கள் கொண்ட டெட்ராட் நிலை டேஷின் போது தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போ தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, பாகைத்தீன். எப்போ? பாகைத்தீன், தடிம நிலை. சரிங்களா, தடிம நிலையின் போது தோன்றுகிறது. அடுத்து திரவ சமநிலை மற்றும் நரம்பு கடத்தல் நிகழ்வில் பங்கு பெறும் தாது பொருட்கள்,
திரவ சமநிலை மற்றும் நரம்பு கடத்தல் நிகழ்வில் பங்கு பெறும் தாது பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது சோடியம், முதல் ஆப்ஷன் சோடியம் தான் வந்து சரி. சரிங்களா, என்ன பொருட்கள்னா தாது பொருட்கள் இது சோடியம். அடுத்து உருளைக்கிழங்குகள் மற்றும் இதர உணவுப் பொருட்கள் அடைக்கப்பட்ட காற்று புகாத பைகளில் இவ்வாயுவை நிரப்புவதன் மூலம் பூஞ்சை மற்றும் பூக்கள் வளர்வது தடுக்கப்படுகிறது. எது த கேஸ் ஃபில்ட் இன் ஏர்டைட் பேக்கெட்ஸ் ஆஃப் பொட்டாட்டோ பேப்பர்ஸ் அண்ட் அதர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ப்ரிவெண்டிங் த க்ரோத் ஆஃப் பங்கஸ். எதை நம்ம வந்து நிரப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். சரிங்களா, நைட்ரஜனை தான் நம்ம வந்து அந்த பைகளில் வந்து நம்ம அடைச்சிருப்போம். சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி, மனிதனின் நிரந்தர பற்கள் நான்கு வகைப்படும் இவ்வகையான பல்லமைவு முறை டேஷ் எனப்படுகிறது. இவ்வகையான பல்லமைவு முறை டேஷ் எனப்படுகிறது. என்னன்னு சொல்கிறோம், பர்மனன்ட் டீத் ஆஃப் ஹியூமன் ஆர் ஃபோர் டைப்ஸ், திஸ் டைப் ஆஃப் டென்டிஷன் இஸ் கால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டிரோடான்ட். ஓகே, ஆப்ஷன் ஃபோர் எட்டிரோடான்ட் தான் வந்து சரியான விடை. சரிங்களா, அடுத்து மையலின் உரையற்ற நியூரான்கள். மையலின் உரையற்ற நியூரான்கள்னா என்ன சொல்கிறோம், மையலின் உரையற்ற நியூரான்கள் அப்படிங்கிறது கிரே நியூரான். என்னது கிரே நியூரான், சாம்பல் நிற நியூரான். ஓகே, அடுத்து ஒரு நீர் சூழ்நிலை மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு, ஒரு நீர் சூழ்நிலை எக்ஸாம்பிள் ஆஃப் அக்வாட்டிக் ஈக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறத எதை சொல்லலாம். அக்வாட்டிக் ஈக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறது எது, ஒரு நீர் சூழ்நிலை மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டியது பெருங்கடல், ஆறு, குளம். என்னது குளம். சரிங்களா, அடுத்து பின்வருவனொன்றில் ஓசோன் படலத்தை வேகமாக அழிப்பது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரேப்பிட்லி டிப்ளீட்ஸ் ஓசோன் லேயர் அப்படின்னு பார்த்தா எது உங்களுக்கே தெரியும், ஆப்ஷன் பார்த்தா சொல்லிடுவீங்க, குளோரோ ஃப்ளோரோ கார்பன். சயின்ஸ் ரொம்ப முக்கியம், நீங்கள் சயின்ஸ் புக்கு 10th 9th இதெல்லாமே டீப்பாக படித்தாகணும், படித்தாதான் நம்ம இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்து வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்குகளின் ஆயுட்காலம் இம்முறை பயன்படுத்துவதால் அதிகரிக்கப்படுகிறது. வெங்காயம், த லைஃப் ஆஃப் ஆனியன் அண்ட் பொட்டேட்டோஸ் ஆர் இன்க்ரீஸ் பை எக்ஸ்போசிங் இட் டு என்னது கதிர் இயக்கம். அடுத்து பால் வெண்மை நிற தோல் மற்றும் போட்டோபோபியா, இதன் மருத்துவ ரீதியான அறிகுறிகள். பால் வெண்மை நிற தோல் மற்றும் போட்டோபோபியா ஒளியச்சம், இதன் மருத்துவ ரீதியான அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு, மில்க் ஒயிட் கலர்டு ஸ்கின் அண்ட் மார்க்கடு போட்டோபோபியா ஆர் த கிளினிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் என்னது குவாசியக்ரா, நிறக்குருடா, டவுன் குறைபாடா, அல்பினிசமா, என்னன்னு கேட்டிருக்காங்க, என்னது அல்பினிசம். சரிங்களா, இது என்னது அப்படி இருக்கக்கூடியது அல்பினிசம். ஓகே, அடுத்து போக்குவரத்து வாகனங்களில் பயன்படுத்தப்படும் திரவ உயிரி எரிபொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போக்குவரத்து வாகனங்களில் பயன்படுத்தப்படும் திரவ உயிரி எரிபொருட்கள், த லிக்விட் பயோஃபியூவல் யூட்டிலைஸ்ட் இன் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ் இஸ் என்ன, உயிரி ஆல்கஹால், பயோ ஆல்கஹால், பசுமை டீசல், தாவர எண்ணெய்கள், இது எல்லாமே தான். சரிங்களா, போக்குவரத்து வாகனங்களில் பயன்படுத்தப்படும் திரவ உயிர் எரிபொருட்கள் அப்படின்னா ஆல் ஆஃப் திஸ், இது எல்லாமே தான். சரிங்களா, அடுத்து ஃபஸ்ட் டோஸ் ஆஃப் ஓவரல் போலியோ இஸ் கிவன் டு த பேபி அட், குழந்தைகளுக்கு முதல் தவணை போலியோ வாய் வழியாக சொட்டு வாய் வழி சொட்டு மருந்து எப்பொழுது கொடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குழந்தைக்கு முதல் தவணை போலியோ வாய் வழி சொட்டு மருந்து எப்பொழுது கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th வாரம். சரிங்களா, 14th வீக், 14th வாரத்தில் கொடுப்பாங்க. சரிங்களா, அடுத்து த ஃபேக்டர் ப்ரெசன்ட் இன் கோல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆசிட் ரைன், ஆசிட் ரைனுக்கு வந்து காரணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலக்கரியில் உள்ள அமில மலையை உருவாக்கும் காரணி எது, கந்தக துகள்களா, கார்பன் டை ஆக்சைடா, நைட்ரஸ் ஆக்சைடா, கார்பன் துகள்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது சல்ஃபர் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம். சரிங்களா, என்னது சல்ஃபர் பார்ட்டிகல்ஸ். அடுத்து எந்த வகை இரத்த சிவப்பணுக்கள் உட்கருக்களை பெற்றிருக்கும், விச் ஆர்பிசி ஹாவ் நியூக்ளியை, எந்த இரத்த சிவப்பணுக்கள் உட்கருக்களை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம், எனது மெச்சூர், யங்கு, நியூலி ஃபார்ம்டு, ஓல்டு ஒன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா இளம் இரத்த சிவப்பணுக்கள் உட்கருக்களை பெற்றிருக்கும். அடுத்து ஹூ ஃபவுண்டட் தி சத்யசோத சமாஜ் அப்படிங்கிறத, இந்த அமைப்பை யார் தோற்றுவித்தாங்க, சத்திய சோதக சமாஜம் அப்படிங்கிற அமைப்பை யார் தோற்றுவித்தார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு ஜோதிபா கோவிந்த பூலே, யாரு
ஜோதிபா கோவிந்த பூலே அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்திய சோத சமாஜத்தை தோற்றுவித்தவர். அடுத்த கேள்வி, தமிழ்நாடு வனத்துறை துவங்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு வனத்துறை துவங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1856 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எஸ்டபிளிஷ் பண்ணாங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, இளம் வங்காள இயக்கத்தை நிறுவியவர். ஹூ ஃபவுண்டட் தி யங் பெங்கால் அசோசியேஷன்? ஹூ ஃபவுண்டட் தி யங் பெங்கால் அசோசியேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி லூயிஸ் விவியன் டெராசியோ. ஹென்றி லூயிஸ் விவியன் டெராசியோ அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இள வங்காள இயக்கத்தை நிறுவியவர். அடுத்து, நமது நாட்டின் தேசிய மரம், சரிங்களா, நமது நாட்டின் தேசிய மரம் எது? மேங்கோ, நீம், பேனியன், லெமன், எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம் தான் நம்மளுடைய நாட்டின் தேசிய மரம். ஸோ ஒரு விஷயம் படிக்கும் போது அப்போது தேசிய மரம்னு கேட்டிருக்காங்கன்னா இந்த ரிலேட்டடாக நேஷ்னல் ஃப்ளவர் என்ன, அதே போல் அனிமல், வேறு என்னென்னலாம் நேஷ்னல் ரிலேட்டடாக சிம்பிள்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நாம் படித்தாகணும். சரிங்களா? அது எல்லாமே பார்த்துருங்க, ரொம்ப முக்கியம்தான். ஓகே, அடுத்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் எல்ஐசி. இப்போ எல்ஐசி பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி. அப்போது இதே போல் வேறு என்னென்ன பப்ளிக் செக்டார் கம்பெனி இருக்குது அது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ என்டிபிசி வந்து நீங்கள் பார்க்கணும், அதே போல் கோல் நிறுவனத்தை பற்றி நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இது இருக்குது. சரிங்களா? பெட்ரோலியம் இருக்குது, நிலக்கரி இருக்குது, செபி இருக்குது, ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. எல்ஐசி பார்க்கும்போது செபி, ஐஆர்டிஏ, சரிங்களா, இன்சூரன்ஸ் ரெகுலேஷன் அது அத்தாரிட்டி, அதை பற்றி நம்ம படிக்கணும். பேங்க்ஸு, கவர்மெண்ட் பேங்க்ஸு, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய பேங்க்கை மூடியிருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் படிக்கணும். ஸோ அந்த பேங்க் எப்போ தொடங்கப்பட்டது, ஆர்பிஐ, ஆர்பிஐ எப்பொழுது தொடங்கப்பட்டது, சரிங்களா? ஸோ இதெல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை பார்க்கும்போது இது ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும். ஸோ ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் எல்ஐசி அப்படிங்கிறது எப்பொழுது துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 செப்டம்பர் முதல் நாள். எப்போ? 1956 செப்டம்பர் 1. ஓகேங்களா? ஆப்ஷன் 4. அடுத்து, ஹூ வாஸ் த லீடர் ஆஃப் காங்கிரஸ் கமிட்டி இன் தமிழ்நாடு? எப்போது காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஹூ வாஸ் தி லீடர் ஆஃப் காங்கிரஸ் கமிட்டி இன் தமிழ்நாடு வென் காந்திஜி ஸ்டார்டட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படிங்கும் போது யார் வந்து இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரியார். பெரியார் தான் காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிய போது காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்திருப்பார். சரிங்களா? சரி, பெரியார். ஓகே, அடுத்து, இந்த கல்சா காலேஜ் வாஸ் எஸ்டபிளிஷ், கல்சா கல்லூரி எப்போ எஸ்டபிளிஷ் பண்ணியிருக்காங்க? கல்சா கல்லூரி எஸ்டபிளிஷ்ட் எப்போ அப்படின்னு நிறுவப்பட்ட இடம், சரிங்களா, அந்த பிளேஸ் என்னென்னு கேட்குறாங்க. எஸ்டபிளிஷ்ட் அட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர், அமிர்தசரஸ், டில்லி, ஆக்ரா. எது? அமிர்தசரஸ். ஓகே, கல்சா எஸ்டபிளிஷ்ட், கல்சா கல்லூரி. அடுத்து, இயற்பியல் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர். நோபல் பிரைஸ் எதுக்கு? ஃபிசிக்ஸுக்கு. ஓகேவா? நோபல் வந்து ஃபிசிக்ஸ்க்கு வாங்கினா முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சிவி ராமன் தான் வாங்கியிருப்பார். சரிங்களா? இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம், நோபல் பிரைஸ் இந்தியாவில் முதன் முதல்ல நோபல் வாங்கினவர் யார் அப்படி நீ இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. சரிங்களா? இந்தியாவில் முதன் முதல் ஃபஸ்ட்டு நோபல் பிரைஸ் வின்னர். சரிங்களா? அதே போல் பெண் யார் வந்து, பெண் யார் முதல்ல வாங்கினாங்க, முதல்ல வாங்கினவர் யார், முதல் பெண் யார், அதே போல் ஃபிசிக்ஸுக்கு யார் முதல்ல வாங்கினாங்க, எக்கனாமிக்ஸ் யார் முதல்ல வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரியா? ஓகே, அடுத்து, இஸ்ரோ சந்திராயன் 1 விண்ணியல் செலுத்தியது எப்போது? இப்போ நமக்கு சந்திராயன் 2 பற்றி கேட்கலாம். அப்போது அந்த சந்திராயன் 2 பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுக்கணும். 1 எப்போ செலுத்தினாங்க, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்தது, எதுக்காக செலுத்தினாங்க, அதே போல் 2 என்ன ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க, அதில் என்னென்னலாம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்போ செலுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம படிச்சாகணும். ஸோ சந்திராயன் 1 அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2008 நம்ம செலுத்தியிருப்போம். சரிங்களா? அக்டோபர் 2008. ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி என்ன, காலத்தின் குறுகிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர், எ பிரீப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம். காலத்தின் குறுகிய வரலாறு அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தான் வந்து இந்த நூலின் ஆசிரியர். எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம். ஓகே, அடுத்து
ரிமைனிங் இருக்கக்கூடிய கேள்விகள் அனைத்தும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதே போல் நீங்கள் ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க, அதிகமான டீம்லேருந்து பெய்ட் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். குரூப் டிஏக்கு வந்து நியூ பேச்சஸ் போயிட்டுருக்கு. ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 4500. இதில் வந்து வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வீட்டிலேருந்தே வீடியோஸ் டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் வேணும், என்னால் படிச்சுக்க முடியும், அதே போல் நான் ஒர்க் போயிட்டுருக்கேன், எனக்கு படிக்கிறதுக்கு வந்து வீடியோ கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ ஃபாரஸ்ட் வாட்சருக்காக ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ 1500 ருபீஸ் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் வீடியோ கிளாஸஸ் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம், சரிங்களா? நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் ஏதாவது வேணாலும் நீங்கள் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இல்லை டெஸ்ட் பேட்ச் மட்டும் நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா ஃபாரஸ்ட் வச்சிருக்கேன், நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்ட் 1 வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் பிளேலிஸ்ட் லிங்க் ஃபாரஸ்ட் வச்சிருக்கு தனியாக கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.